ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்க வீட்ல இருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம சூப்பரா இன் பண்ணக்கூடிய பெஸ்டான ஆன்லைன் மணி நீங்க ஜாப் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப்ல இங்கிலீஷ் மட்டும் இல்லாம தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இது போல எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் ஆன்லைன்ல ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாவே டைப் பண்ணி ஏன் பண்ண முடியும். இந்த ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. மொபைல் போன் ஒர்க் பண்ண தெரிஞ்ச யாரு வேணாலும் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணி நல்லாவே ஏன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஜாப் கம்ப்ளீட்டா ஃப்ரீ, நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியது இல்லை. அண்ட் இந்த ஜாப்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஃப்ரெஷரா இருந்தாலும் கூட ஈஸியாவே ஒர்க் பண்ணி ஏன் பண்ண முடியும். ஸோ வாங்க, இந்த ஜாப்ல எப்படி ஒர்க் பண்றது, எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி பேமெண்ட் வித்ட்ரா பண்றது இது போல டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி நீங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற ஈனிங் வீடியோஸ் ஓட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்டா ரிசீவ் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இந்த கிவ் அவேல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம். அதை யூஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பெஸ்டான டைப்பிங் ஜாப் இதுதான். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்ட் அந்த பேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணி இன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம சைன் அப் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஜாப் அப்படிங்கறது பார்த்தறலாம். இதுல அவங்க கொடுக்கிற டெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஆர் அவங்க சொல்ற லாங்குவேஜ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி தந்தா மட்டும் போதும், ஈஸியாவே இன் பண்ண முடியும். இதில் நீங்க ஒர்க் பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவைப்படாது. அதே போல இவங்க சொல்ற ஒர்க்கை ஆன்லைன்ல ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாவே ஒர்க் பண்ணி இன் பண்ண முடியும். அது என்ன டூல், அதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இதில் எந்த ஒரு கஷ்டமான ஒர்க்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற பேராகிராஃப் அப்படியே நீங்கள் காப்பி பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற அந்த ஃப்ரீ டூலில் நீங்கள் பேஸ்ட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி தர சொல்கிறாங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணி ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஆன்லைன் டூலில் நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபைனலாக அதில் வந்து அவுட்புட்டை அப்படியே நீங்கள் இந்த வெப்சைட்டில் டைப் பண்ணால் மட்டும் போதும், உங்களால் ஈஸியாகவே இன் பண்ண முடியும். ஆன்லைனில் இந்த வெப்சைட்டுக்கு ரிவ்யூஸ் பார்த்ததில் நல்ல ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா இவங்களோட பிக்கஸ்ட் கிளைண்ட்ஸ் யார் யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கூகுள், ஐபிஎம், எக்ஸ்பீடியாம், ஏர்பிஎன்பி இது போல ஃபேமஸான கம்பெனி கூட டைப் பண்ணிக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ்லேருந்தால் நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க. வாங்க இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணி இன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு மேலே மெனு பார்ல டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் டிரான்ஸ்லேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துடுவீங்க. அப்படியே கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட் ஜாப்ல என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கங்க. இங்கே ஃபைனலாக அப்ளை எஸ் ஏ டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இதெல்லாமே என்டர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ வெல்கம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க டிரான்ஸ்லேட்டர் ஜாப்ல எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனா கீழே இருக்கிற த்ரீ ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் 12 மந்த்தில் எவ்வளோ வேர்ட்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இதில் உங்களுக்கான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த டைப் ஆஃப் சர்வீஸில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதும் இந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ரெசியூம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள்கிட்ட ரெசியூம் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெசியூம் அப்லோட் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள்கிட்ட ரெசியூம் இல்லைன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கான ப்ரொஃபஷனல் ரெசியூமே ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட ரெசியூம் இல்லைன்னா கூகுளில் ரெசியூம் மேக்கர் ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது இது போல ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பாருங்கள் ரெசியூம் கேட், சிவி மேக்கர், ரெசியூம் மேக்கர், ரெசியூம் பில்ட், canva.com, ரெசியூம் ஜீனியஸ் இதில் இருக்கிற ஏதாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களுக்கான ப்ரொஃபஷனல் ரெசியூமே ஜஸ்ட் 15 மினிட்ஸில் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது போல் நீங்கள் கிரியேட் பண்ண ரெசியூமே PDF ஃபைல் ஆர் டாக்குமெண்ட் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரெசியூம் அப்லோட் பண்ணதும் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. இதில் செலக்ட் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான லாங்குவேஜை நீங்கள் ஈஸியாகவே செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் எல்லா விதமான லாங்குவேஜும் அவைலபிள் இருக்கும். நம்ம இப்போ தமிழ்னு சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதும் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏட் லாங்குவேஜ் காம்பினேஷன் கேட்டுருக்காங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்ச நேட்டிவ் லாங்குவேஜ் கூட எந்தெந்த லாங்குவேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஒரு லாங்குவேஜ் டூ நியர் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஐஎம் ரெடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செலக்ட் யுவர் சோர்ஸ் லாங்குவேஜ்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் ஓல்டு வேல் இருக்கிற எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் நம்ம ஒர்க் பண்ணுறக்கு 0.035 யூரோஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வேலைப்படி 3 ரூபீஸ் கொடுக்குறாங்க.
அதுவும் நீங்கள் ஒரு வேட் டைப் பண்ணாலே போதும் 3 rupees உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் மார்க்கெட்லேயே ஹையஸ்ட் பே ரேட். இதில் உங்களுக்கு ஒரு வேட் டைப் பண்ணுறக்கே 3 rupees விட அதிகமாக வேணும்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கான ஹீரோஸ் வேல்யூஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் லோ பே ரேஞ்சிலிருந்து ஹை பே ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதில் உங்களுக்கான பர் வேட் பேமெண்ட் ரேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பர் டேயில் இந்த லாங்குவேஜில் எவ்வளோ வேர்ட்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. 500, 1000, 2000, 3000 இதில் உங்களுக்கான வேல்யூவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்தெந்த ஃபீல்ட் ஆஃப் சப்ஜெக்டில் ஸ்பெஷலைஸ்டுன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த செலக்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே நீங்கள் இதுப்போ 3 subjects செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃபீல்டை செலக்ட் பண்ணுறக்கும் ஒர்க் பண்ணுறக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் காம்பினேஷன் ஆட் பண்ணிட்டோம். இது போல் நீங்கள் எவ்வளோ காம்பினேஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எஸ் ஷூர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 steps கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3rd step எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3rd எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது கீழே கண்டினியூன்ற ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் கிரேட் ப்ராசஸ் அப்படிங்கிற இது போல் ஒரு பேஜ்கள் வரும். இதுலேயும் நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இதில் 1st step உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதில் உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஏட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜ்கள் வந்துடுவீங்க. இதில் உங்களுக்கான டிகிரி, இன்ஸ்டியூட் நேம், சப்ஜெக்ட், இயர், கண்ட்ரி இதெல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் டிகிரியில் டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, PhD இது போல் உங்களுக்கான எஜுகேஷன் லெவலில் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் 10th, 12th அது போல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு இந்த ஏட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த ஜாப் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ஆட் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்கிப் ஃபார் நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்லேஷன் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஸ்கிப் கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற டூலில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறீங்களோன்னு கேட்டுக்கிறாங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டூலை செலக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஸ்கிப் கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறாங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஸ்கிப் கொடுங்க. அவ்வளோதான் நம்ம 3 steps கம்ப்ளீட் பண்ணி ஆல்மோஸ்ட் டன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நமக்கு விசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட் 4th step நம்மளோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டேட்டா பர்த் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கான டேட்டா பர்த் என்டர் பண்ணுங்கள். அதாவது மந்த், டேட், இயர் இது போல் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பிறந்த கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் உங்களுக்கான கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான சிட்டி என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த ஜாப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் இது போல் வெல்கம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதும் இது போல் ஒரு பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறக்காக இந்த ஏட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட அட்ரஸ், சிட்டி, ஜிப்கோட், ரீஜியன், கண்ட்ரி இது போல் செலக்ட் பண்ணுங்கள். டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இது ஆப்ஷனல் தான். ஒன்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஏட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஏட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான பேமெண்ட் மெத்தட் கேட்டிருப்பாங்க. அதை ஏட் பண்ணுறதுக்காக இந்த ஏட் பே அவுட் மெத்தட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 methods யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட்டை ஈஸியாகவே நம்ம கொண்டு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வைர் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நெக்ஸ்ட் பேபால். இதில் நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேங்க் நேம், ஐபேன் நம்பர் இதெல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பேபாலில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரியேட் பண்ண பேபால் அக்கௌண்ட்க்கான இமெயில் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பேபாலிலிருந்து உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல் எந்த மெத்தடுக்கு வேணாலும் ஈஸியாக வித்ரா பண்ணிக்க முடியும். இது போல் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது போல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ண பேமெண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷனுக்கான லாங்குவேஜ் காம்பினேஷன் ப்ராசஸை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வித்தின் 1 week உங்களுக்கு ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ண லாங்குவேஜ் காம்பினேஷனில் டெக்ஸ்டாக பேராகிராஃப் கொடுத்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை நம்ம ஆன்லைனில் ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணி ஏன் பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஜாப்பில் 1 language டு அனதர் லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரக்காக இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் டூல்ஸ்க்குள்ள வந்துக்கலாம். இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் டு எந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஈஸியாகவே செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் சோர்ஸ் லாங்குவேஜில் எல்லா விதமான லாங்குவேஜும் விசிபிள் ஆகும். நம்ம இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அவுட்புட் லாங்குவேஜில் எல்லா விதமான லாங்குவேஜும் விசிபிள் ஆகும். நம்ம தமிழும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்த பேராகிராஃபை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வித்தின் செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி தந்துடுச்சு. இதில் அலைன்மெண்ட் அண்ட் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டில் ஒர்க் ப்ரொவைட் பண்ணவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். அதுக்கான பேமெண்ட்டை உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட்டை ஒயிட் ட்ரான்ஸ்ஃபரில் வித்ரா பண்ணுற மாதிரி இருந்தால்
மினிமம் டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்க பேபால் வித்ட்ரா பண்ற மாதிரி இருந்தா எந்த ஒரு மினிமம் டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டும் இல்ல. சோ நீங்க பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண மட்டும் ஈஸியா உங்க அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுங்க. இது போல இந்த சேனல்ல ஆன்லைன் மணி ஈர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.